பாரத மாதாஜி அம்மாவுக்கு அன்பை சமர்ப்பிக்கின்றேன். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடில் உலக இந்தியா வரைக்குமே பேரும் புகழும் கொண்ட சுப்பிரமணிய எஸ்வி சார் அவர்கள் இன்றைக்கி மரணம் ஆயிட்டார். அவருடைய மரணம் பெரிய துக்கத்தையும் கொடுக்கிறது, எனக்கும் அந்த துக்கத்தில் பங்கிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கி நமக்கு அவர் மனதில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்ம கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மறைவே என்றைக்குமே அவருக்கு மறைவே கிடையாது. அவருடைய ஒளி, அவருடைய குரல் நம் காதிலே இனிமையாக ஒழிக்கிட்டு கொண்டிருக்கும் எப்போதுமே. அவர் மரணமாகிவிட்டார் என்று யாருமே நீங்கள் வந்து நினைக்காதீங்க. அவரை மாதிரியாக நம்மளால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியவில்லையே என்று வருத்தப்படுங்க. அவர் இறக்கவில்லை. அவர் உங்களோடோ அந்த காற்று எப்படி கலந்திருக்கிறதோ அதுமாரி எஸ்பி சுப்பிரமணிய சார் அவர்கள் அந்த காத்தோடு உங்களை பயவழைத்து கொண்டிருக்கிறார். அப்படியாப்பட்ட ஒரு மாமனிதன் நம்ம மண்ணிலே தோன்றப்பட்டார். அதுமாரி குரல் இன்னும் நம்ம பார்க்க போகிறோமா அவர் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த நம்ம கூட வாழ்ந்து கொண்டு அவர் பாடல் கேட்கும் போதெல்லாம் நம்ம மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான். அப்படியாப்பட்ட அவரை நீ மறந்து விட்டார் என்று யாரும் வருத்தப்படாதீங்க. ஆனால் அவரை மாதிரி சாதிக்க முடியவில்லை என்ற வேதனைப்படுங்க. ரெண்டாவது வந்து, இந்த உலகத்தில் வந்து ஒரு மனிதன் பிறக்கும் போது எல்லாருக்குமே கடவுள் இந்த பாக்கியத்தை கொடுக்குறதில்லை. யாரோ லட்சத்திர ஒருவனுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும், அரசியல் தலைவர்கள் கிடைக்கும். இதுமாரியாக சாதனை பண்ணுற மகான்களுக்கு மாரியாக இது ஒரு சாதனை பண்ணுற ஒரு மனிதர்களுக்கு எல்லா மதத்தோடும் எல்லா மதத்துக்கும் மனதில் இடம் பிடித்து அவர்கள் மனதில் புண்படாமல் வாழ்ந்த மனிதன். ரெண்டாவது, அடக்கு ஒடக்கமாக அவர் மேடையில் இருக்கிறத பார்க்கலாம். எல்லார் மனதிலையும் அவர் ஒரு கலை, அவருடைய மூஞ்சி கலையாக இருக்கும். ஏன்னா சுத்தமான பரிசுத்தமான இந்த உடம்பு வந்து ஒரு மேடையில் இருக்க சொல்ல யாரை கெடுக்கக்கூடாது என்னும் இருக்குள்ளவருக்கு வந்து அந்த மூஞ்சியில் வந்து அந்த கலை இருக்கும். அந்த அந்த மேடையில் அவர் நான் பார்ப்பேன், பார்க்க சொல்லலாம். அவருடைய கலை, அவருடைய மூஞ்சி கலை அப்படி இருக்கும். ரெண்டாவது, யார் மனதும் புண்படாமல் இருக்கும். ரெண்டாவது, ஆணவமான அவருடைய முகவற்ற பாவனைகள் கிடையாது. அடக்கு ஒடக்கமாக அவர் வந்து நடந்து கொண்ட அந்த உயர்ந்த மனிதன் பாலசுப்ரமணிய சார் அவர்கள் இன்னைக்கு மரணமாகிவிட்டார் என்ற கேள்வி இந்த உலகத்தில் பல துயரத்தை நமக்கு கொடுத்து விட்டது அப்படி சொல்லலாம். இதுக்கு என்ன காரணம், இப்படியாப்பட்ட மாமனிதர்கள் நம்ம இழக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முழுக்க முழுக்க பணம்தான் காரணம். பணம், இந்த பணம் தான் கொரோனாவாக மாறி நம்மளை கொள்ளுகிறது. இந்த கொரோனா கொடூரமான கொலகார கொரோனாவுக்கு யார் மருந்துன்னு சொன்னீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கிடையாது, இந்தியா பிரதமரும் ராகுல் காந்தி ரெண்டு பேரும் மருந்து. அதுக்கப்புறம் மூணாவது மருந்து யாருன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர் மூணாவது மருந்து. நாலாவது மருந்து யாருன்னு கேட்டிங்கன்னா எம்பி எம்எல்ஏயா நாலாவது மருந்து அப்படின்னு சொல்ல எம்பி எம்எல் நாலாவது மருந்து. அஞ்சாவது மருந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சட்டம் ஒழுங்கு போலீஸ். இந்த போலீஸ்காரர்கள் ஏழு பேர் சொன்னால், ஒன்று பிரதமர், இன்னொன்று வந்து ராகுல் காந்தி, இன்னொன்று முதலமைச்சர், இன்னொன்று எதிர்கட்சி தலைவர்கள் நாலு, எம்பி எம்எல்ஏ ஆறு, போலீஸ்காரர் எட்டு பேருக்கு தான் மருந்து. அப்போ கோர்ட்டு ஒம்பது சக்தி கொண்டது தான் நம்ம இந்தியா. இந்த ஒம்பது பேர் தான் இந்த கொரோனாவுக்கு மருந்து. இன்றைக்கி காப்பாற்றணும், இதுமாரி ஆயிரம் எஸ்பியை நம்ம காப்பாற்றணும், ஆயிரம் முதலமைச்சர்களை காப்பாற்ற வேண்டும், ஆயிரம் எம்பி எம்எல்ஏவை காப்பாற்றணுன்னா இவங்க ஒம்பது பேர் மட்டும்தான் மருந்து இந்தியாவுக்கு. உலக நாடுக்கே மருந்து நம்ம இந்தியா மனிதர்கள் தான். இந்தியாவுடைய பிரதமர் ராகுல் காந்தி, முதலமைச்சர், எம்பி எம்எல்ஏ, போலீஸ், கோர்ட், இவங்க தான் உண்மையான மருந்துன்றத அது இன்னும் நீங்கள் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இன்னும் பல உயிர்களை நம்ம வந்து தடுக்க முடியும். இரண்டாவது, இந்த கொரோனா அழித்து அந்த கொரோனா கொலகாரம் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பணத்தை கொள்ளை அடித்து மக்களை ஏமாற்றி மக்களுக்கு தொண்டு செய்யாமல் போய் பேசி ஒரு எம்பி கூட ஜெயிக்காம மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பான்னு சாமியார், நடிகர்கள், இன்னும் பல சட்ட கெட்ட அதிகாரிகள், இவங்க தான் இந்த கொரோனா கொலகாரர்கள். இவங்க எல்லாம் கொலக்காரர், கெட்டவர்கள் எல்லாம் கொலக்காரர்கள். இந்த இந்த செத்து போகிறதுக்கு காரணமே பல கோடி பிரதமரோட பணத்தை கொள்ளடித்து கொண்டு வச்சிருக்கும் நடிகர்கள், அவர் தான் இந்த கொலக்காரர்கள். இந்த கொரோனா கொலக்காரர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த நடிகர்கள், கெட்ட அதிகாரிகள். நல்ல அதிகாரிகள் நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க, கோர்ட்டில் இருக்கிறாங்க, போலீஸில் இருக்கிறாங்க, டாக்டர் இருக்கிறாங்க. இந்த கெட்டவங்களால் நல்லவங்களுக்கும் உயிருக்கு ஆபத்து வருது. இதிலிருந்து காப்பாற்ற யாரால முடியும்னா ஒரே ஒரு ராஜலிங்கத்தால் மட்டும்தான் முடியும். அப்படி இல்லைன்னா யாராலையுமே முடியாது என்பதையும் தெரிவிக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்தது யாருன்னா,
நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அம்மா அவர்கள், பாரத மாதா, காளி, கலைஞர், இப்படியாப்பட்ட சக்தி தான் என்னை வெளியே கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியும் அன்பையும் தெரிவிக்கிறேன். இந்த அளவுக்கு நான் வளர்ந்தேன் என்று சொன்னால் அதுக்கு சட்டம் தான் காரணம். பாரத பிரதமர், நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர், இவர்களால் தான் நான் இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன். இவங்களை வச்சு தான் நாங்கள் உலகத்தை நாங்கள் இழக்கிறோம். எப்போதுமே இந்த உலகம் இழங்கும் போதெல்லாம் சட்டத்தை வச்சு தான் நாங்கள் இந்த உலகத்தை இயங்குகிறோம். சட்டம் வந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை நம்ம காப்பாற்ற முடியும். பிரதமருக்கும் முதலமைச்சருக்கும் என் மனமானது நன்றியை தெரிவிக்கிறேன். பாரத மாதா ஜெய்.